ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகு செஞ்சு ரெபிட்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன சைலண்ட் ஆயிட்டேன்னு பாத்தீங்களா? நீங்களே வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ரசம் வெரைட்டி தான் பார்க்க போறோம். அது என்ன ரசம்னு பாத்தீங்கன்னா, தேங்காய் பால் பருப்பு ரசம் தான் பார்க்க போறோம். இந்த தேங்காய் பால் பருப்பு ரசம் சிம்பிள் இன்கிரீடியன்ட் வச்சு எவ்வளோ டேஸ்டியா செய்யலாம் அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்களையும் அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். ஒரு பெரிய பழுத்த தக்காளி பழம் நான் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். துவரம் பருப்பு சாம்பாருக்கு வேக வைக்கும் போது அந்த பருப்பு தண்ணீர் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பருப்பு தண்ணீர் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன். இதுல கொஞ்சமா தான் நம்ம புளி தண்ணீர் சேர்க்க போறோம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் மிளகு. ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம இடிச்சுக்க போறோம். இதுதான் இந்த ரசத்துக்கு டேஸ்ட் கொடுக்கிறது. கால் மூடி தேங்காவை நல்லா புழிஞ்சி எட்டி பாலா தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டு டீஸ்பூன் வேக வைத்த துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, தேவையான அளவு உப்பு, கறிவேப்பிலை எடுத்திருக்கேன். தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரசத்துக்கு தேவையான மிளகு சீரகம் பூண்டு இதை வந்து இடிச்சுக்கலாம். மிளகு சீரகத்தை நல்லா இடிச்சுக்கலாம். இப்போ மிளகு சீரகம் பூண்டு நல்லா இடிச்சு வச்சாச்சு. இப்போ நம்ம ரசம் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம வேக வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வேக வச்ச துவரம் பருப்பையும் சேர்த்துக்கலாம். இடிச்சு வச்ச மிளகு சீரக பூண்டு விழுதையும் இதுல சேர்த்து நல்லா இதை எல்லாத்தையும் ஒன்னு சேர நல்லா கரைச்சிடலாம். இப்ப நல்லா கரைச்சாச்சு. கரைச்சி வச்சிருக்க இந்த தக்காளியில நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணீரை சேர்த்துக்கலாம். பருப்பு ரசத்துக்கு அதிக புளி சேர்க்க தேவையில்லை. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தலையும் இதுல சேர்த்துக்கிறேன். ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரொம்ப கெட்டியா இருக்கிறதுனால நான் கொஞ்சமா தண்ணீர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதுல கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கடாயில இதுக்கு தாளிச்சு விட்டுறலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரசத்துக்கு அதிக எண்ணெய் சேர்க்காதீங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தாளிக்கும் போது பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பருப்பு ரசத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்க்கறதை விட பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குனீங்கன்னா வாசனையும் நல்லா கமகமன்னு இருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதுல ரசத்தை சேர்த்துக்கலாம். இதுல நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து இதுல சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். எப்போதும் ரசம் வந்து திறந்து வைக்காதீங்க, மூடி போட்டு வைங்க. அப்பதான் வந்து ரசம் வந்து வாசனை போகாது. அது மட்டும் இல்லாம ரசத்தை கொதிக்க விட்டுறக்கூடாது. லைட்டா பொங்குற வரைக்கும் தான் வைக்கணும். அந்த சமயத்துல நம்ம பாத்திரத்துல எடுத்து வச்சிருக்க பருப்பு தண்ணீரையும் தேங்காய் பாலையும் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். இந்த ரசத்துக்கு பருப்பு தண்ணீர் தான் டேஸ்ட் கொடுக்கறதே. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம். இதுல நான் கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து கலந்து இதுல சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி நீங்க ரசம் வச்சீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இப்போ ரசம் பொங்கிடுச்சு. ரசம் வைக்கும் போது மட்டும் கவனமா இருக்கணும். கொதிக்க விட்டுட்டீங்கன்னா அப்புறம் ரசம் வந்து மரத்து போன மாதிரி ஆயிடும். இப்போ இத தேங்காய் பால்ல சேர்த்துக்கலாம். இப்போ எங்க வீடே ரசம் வாசனை மணமணக்குதுங்க. ரசம்னு சொன்னாலே ஒரு மருந்துன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூனாலும் நம்மளுக்கு முதல்ல சாப்பாடாக கொடுக்கறது இந்த ரசம் சாப்பாடு தான். ரசம் இல்லா விருந்தே கிடையாதுங்க. ஏன்னா நம்மளோட பாரம்பரியத்தில் ரசத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு இம்யூனிட்டி பவரை அதிகரிக்கக்கூடிய எல்லா பொருளுமே நம்ம வந்து ரசத்தில் சேர்க்குறோம். ரசம்னு ஒரு சிம்பிளாக சொன்னாலும் அதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கு. இந்த ரசத்தை எல்லாருமே கண்டிப்பாக நம்ம உணவில் சேர்த்துக்கணும். நான் இந்த தேங்காய் பால் ரசத்தில்
பருப்பு தண்ணீரும் தேங்காய் பாலையும் நல்லா தனியாக கலந்து வச்சுட்டு தனியாக ரசம் கொதிக்க வச்சு அதில் சேர்த்தேன். அது மாதிரி செஞ்சால் மட்டும்தான் பருப்பு ரசம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் தேங்காய் பால் பருப்பு தண்ணீரெல்லாம் ரசத்தோடையே சேர்த்து செஞ்சிங்கன்னா தேங்காய் பால் திரிஞ்சு போயிடும், பருப்பு தண்ணீரோட வாசமே உங்களுக்கு இருக்காது. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்கள் வீடே மணக்கும், சாப்பிடாதவங்களும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்டியான தேங்காய் பால் பருப்பு ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட அப்கமிங் ரெசிபிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, லிவ் ஹெல்த்தி. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.